தமிழர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று காத்தல் என்னும் சொல்லை நாம் காப்போம். காத்தல் என்ற சொல் பாதுகாத்தல் என்று பொருள்படுகிறது. அந்த சொல் எவ்வாறு வந்தது என்றால், கவவு என்ற வேரிலிருந்து வந்தது. கவவு என்றால் தழுவிக்கொள்ளுதல், தீங்கு நேராமல் பாதுகாத்துவதல், அணைத்தல் என்றெல்லாம் பொருள். அதுதான் அந்த அதனை நாம் பாதுகாத்தல் என்று சொல்கிறோம். பாதுகாத்தல் என்பதையே சில பேர் வினாவாக கேட்பார்கள். காத்தல் என்று தெரிகிறது, காத்தல் என்றால் பொருள் புரிகிறது, பாதுகாத்தல் என்ன, அது என்ன பாது என்று பல பேர் கேட்கிறார்கள். பாதுகாத்தல் என்பது பார்த்து காத்தல் என்று பொருள். கண் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள். பக்கத்தில் இருந்து பார்த்து காப்பது தான் பாதுகாத்தல். தொலைவிலிருந்து காப்பது வேறு, வேறு ஆளை வைத்து பாதுகாப்பது வேறு. தானே பக்கத்தில் இருந்து காப்பது தான் பார்த்து காத்தல். தான் மக்கள் வாழ் பேச்சிலே பாதுகாத்தல் என்று மறுவிட்டது. திருமுருகாற்று படையிலேயே காக்க கடவியே நீ, கடவுளே என்னை நீ காக்க கடமைப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் இந்த காக்கன் என்ற ஒரு சொல் உண்டு. அது என்னது காக்கன் என்றால், காப்பவன் தான் பொருள், பாதுகாப்பவன் தான் பொருள். அந்த காக்கன் என்ற சொல் பாதுகாப்பவன் என்ற பொருளிலே மாமாவை குறிக்கும், அண்ணனை குறிக்கும், சித்தப்பாவை குறிக்கும். மராத்தி மொழியிலே அது சித்தப்பாவை குறிக்கிறது. தவறுகால் தந்தை இறந்து விட்டால் தந்தையின் தம்பி தான் பிள்ளைகளை காப்பாற்றுவான். ஆனாலே சிறிய தந்தையை காக்கன் என்று அழைக்கின்ற வழக்கத்தினாலே மராட்ட மொழியிலே அவர்கள் காக்கா என்பார்கள். காக்கா என்றால் சிறிய தந்தையைத்தான் சிறப்பாக குறிக்கும். அந்த காக்கன் என்ற சொல்லை போலவே பல்வேறு சொற்கள் அதிலிருந்து தோன்றியிருக்கின்றன. அந்த காவுதல் என்றாலே சுமத்தல், சுமத்தல் பொருள்தான் காவடி என்ற சொல் வந்தது. அந்த காக்கும் தொழில் உள்ளவனை காத்தல் என்றும் அழைப்பார்கள். காத்தல் என்ற சொல்லுக்கு விரிதல் என்று பொருள், பெரிதாதல் என்று பொருள். காவிரி ஆறு அகன்று வருகிறது. கா என்றால் அகன்று நிற்றல். மரச்சோலைகள் அகன்று நிற்கும், பெரிய கிளைகளை விரித்து, மரங்கள் பெரிய கிளை விரித்து பறந்து நிற்கின்ற காடு, ஒரு தோப்பை கா என்று சொல்வது. இரண்டு பக்கங்களிலும் தோப்புகளாக சூழப்பட்டு விரிந்து வருகிற ஆறு, கா என்றால் அகலம் பெரிது, அகன்று வருவதனால்தான் காவிரி என்று நாம் காவிரிக்கு பெயரிட்டிருக்கின்றோம். கா என்பது அகன்றிருக்கின்ற சோலையை குறித்தது. அகன்றிருக்கின்ற சோலை அந்த காலத்தில் யாரேனும் ஒருவருக்கு சொந்தமாக இருக்கும். அவர் சொந்த காவு உடையவனாக இருந்தால் அவனை காவன் என்பார்கள். அந்த காவிலே ஒரு தெய்வம் இருந்தால் அதை காவு பகவதி என்பார்கள். கேரளத்திலே, சேர நாட்டிலே பல இடங்களிலே பூஞ்சோலைகள் அல்லது தோட்டங்கள் இருப்பதை அவர்கள் காவு என்றே சொல்வார்கள். ஆரியன் காவு போன்ற பல இடங்களிலே காவு என்ற சொல் சேர நாட்டிலே அது வழக்கப்பட்டிருக்கிறது. இந்த காவு என்ற சொல் சிந்துவெளி நாகரிக காலத்திலும் இருந்தது. காவன் என்ற சொல் சிந்துவெளி முத்திரைகளிலே பல இடங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கீழடியிலே எழுத்துப்பட்ட ஒரு பானை ஓட்டில் கூட காவன் என்ற சொல் சிந்துவெளி எழுத்திலே எழுதப்பட்டிருப்பதை நான் கண்டேன். காவன், காவனூர் என்ற இடங்கள், ஊர்கள் பல இடங்களிலே இருக்கின்றன. அந்த காவன் என்ற சொல்லைப் போலவே காடன், காணன் என்ற சொற்கள் சிந்துவெளி முத்திரைகளிலும் இருக்கிறது. நம் தமிழ்நாட்டிலும் எத்தனையோ காணல், சோலை, காணல், காணம் என்ற பெயருடைய ஊர்கள் இருக்கின்றன. கொடைக்கானல், கொடைக்கானம் தான் அது. காடன், காணன், காவன் என்ற சொற்கள் குறிப்பிட்ட ஒரு காட்டுப்பகுதி, நிலப்பகுதிக்கு தலைவராக இருப்பான். அதில் வருகின்ற வரியை கூட அவன் பேரரசனுக்கு வரியாக கட்டுவான். கா என்ற சொல் விரிவு என்ற பொருளிலே அந்த நிலத்தை ஆண்ட தலைவர்களையும் குறித்து, அது சிந்துவெளி வரையிலும் பரவியிருப்பதனாலே இந்த சொல்லினுடைய தொன்மை சிந்துவெளி காலத்திற்கு 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சொல்லாட்சி என்று இதனை சொல்லலாம். எவ்வளோ நேரம் அது?